Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா 90's கிட்ஸோட ஒரு ஃபேவரட் ரெசிபி தாங்க. இது ஸ்வீட் இல்ல, காரம் தான். இதை வந்து சோலி அப்படின்னு சொல்லுவாங்க, கார சீப்பு சீடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாத பெட்டி கடையே இல்லைன்னு சொல்லலாம். அதை தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்காக ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். இதை மைதா மாவில் தான் செய்யணும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் எண்ணெய். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு வந்து பூரி மாவு பதத்தில் இருக்கணும். பாருங்க, நல்லா சாஃப்டாக பூரி மாவு மாதிரி பசைஞ்சாச்சு. இதை ஊற வைக்கணும் இல்லைங்க. இப்போ இதை சின்ன சின்ன சைஸாக உருட்டிக்கலாம். நம்ம நார்மலாக சீடைக்கு உருட்டுவோம் இல்லையா, அந்த சைஸ் போதும். ரொம்ப பெருசாக வேண்டாம், சின்னதாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு அல்லது புதுசாக உள்ள ஒரு சீப் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒவ்வொரு உருண்டையும் இதில் வச்சு இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. இப்படி பரத்திட்டு விரலால் லேசாக சுத்தினா போதும், உங்களுக்கு அந்த சோழி மாதிரி கிடைச்சிடும். ரொம்ப கனமான உருண்டையாக பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோழிகள்லாம் பெருசாக திக்காயிடும். அப்போ நமக்கு ஃப்ரை பண்ணையில் கொஞ்சம் வந்து மொறுமொறுப்பு இருக்காது, கடுகடுன்னு இருக்கும். ஃபோர்க்கில் ஒட்டாது. உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லேசாக எண்ணெய் தடவிட்டு சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, எண்ணெய் தடவைனா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானாக்கல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும், ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நல்லா பொரியணும். உங்களுக்கு நல்லா வேகணும், நல்லா வேக வேக தான் இந்த மாதிரி கிளம்பி வருங்க. போட்ட உடனே மேலெழும்பி வராது. இப்போ சலசலப்பெல்லாம் குறைஞ்சி நல்லா பொரிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இது லேசாக சூடாக இருக்கையிலேயே காரம் சேர்த்துடணுங்க. ரொம்ப ஆறிட்டுனா காரம் ஒட்டாது. யூஸ்வலாக இதுக்கு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்ப்பாங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. சேர்த்துட்டு நல்லா குளிக்க விட்டுறணும். இப்போ 90's கிட்ஸோட ஃபேவரேட் பெட்டிக்கடை சோழியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. காரச்சாரமாக ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.